இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. Today's Bible verse. Yet indeed I also count all things loss for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things and count them as rubbish that I may gain Christ. Philippians chapter 3 verse 8. மனம் திரும்புகிறதற்கு முன்னால் மனிதனுடைய இருதயம் செல்வத்தையும் பெருமையையும் புகழையும் சமுதாயத்தில் பெரிய பெயரையுமே நாடுகிறது. ஆனால் இவைகளெல்லாம் உண்மையான வெற்றியை மெய்யான திருப்தியை தராது என்று நம்முடைய மனதில் உணர்ந்தோமானால் எவ்வளவு நலமாய் இருக்கும். சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் நேரிடுகின்றன. காரணம், அவனுக்கு ஏற்படும் சில நஷ்டங்கள், ஒரு சில தோல்விகள், ஏமாற்றங்களே. இயேசு கிறிஸ்துவின் ஈவை ருசி பார்த்தவர்கள் இவ்வுலகத்தின் அழியக்கூடிய செல்வங்களை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். அவரது அன்பை ருசி பார்த்தவர்கள் இவ்வுலகத்தின் மேல் பற்று வைத்திருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தமது சீடர்களிடம் பேசிய போது, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று கூறினார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு எப்போதும் நிலையான நம்மை படைத்த ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த நாளை தொடங்குவோமாக. ஆமேன்.